ஐயா, முற்காலத்திலிருந்து நம்ம ஒரு இறை வழிபாட்டுக்கு வந்து அதீத முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோங்க ஐயா. இப்போ வந்து இந்த கடவுளை எப்படி வணங்கலாம் அப்படின்னு உங்கள் பார்வையிலிருந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் ஐயா. நல்லா இப்போ வந்து கடவுளுடைய வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா மதங்கள்லேயுமே கடவுளை இணைச்சான்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் பாப்புலாரிட்டி அதிகமாகிடுது. கடவுளை இணைக்கலைன்னா பாப்புலாரிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ எந்த கான்செப்டாக இருந்தாலும் கடவுளை இணைக்கிற கான்செப்டு தான் வரவேற்பு காரணமாக இருக்குது. இப்போது மனிதனுடைய மனமே வந்து எப்போவுமே அவங்க வந்து அந்த ஃபியூச்சரில் ஃபியூச்சரை நோக்கி திரும்பி தான் இருக்கிறாங்க. பாஸ்டெல்லாம் முடிஞ்சு போச்சுது. ஏன்னா முடிஞ்சு போனது வந்து யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பாஸ்டரை பற்றி நினைச்சோன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய காரணம் கஷ்டமான அம்சத்துக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னு சொன்னால் கடவுள் மேலே வெறுப்பு தான் வரும். அப்போ ஃப்யூச்சருக்காகத்தான் கடவுளே முக்கியமாக வர்றார். ரோலுக்கு வர்றதே ஃப்யூச்சரை நோக்கி தான். ஏன்னா ஃப்யூச்சர் வந்து நமக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்குது. அங்கே ஆபத்துகள் நிறைஞ்ச இடமா இருக்குது. நாம் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையேன்னுட்டு சொல்லி ஒரு நினைக்கும் பொழுது தான் அப்போ கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற மாதிரி. அதனால தான் அந்த இறைவன் வந்து இந்த கையை எப்படி கட்டுறதே வந்து அபயஹஸ்தன் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டோம்ப்பா நீ இது தைரியமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி அபயஹஸ்தன்னே சொல்கிறது. இது ஒன்று நான் உனக்கு உனக்கு அபயம் அளிக்கிறேன் இது சொல்லி கொடுக்குறது. அப்போ வந்து கடவுளுடைய பக்தியில் வந்து அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு நம்ம அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் அவர் பார்த்துக்கிடுவார் இப்படி சொல்லும் பொழுது இவங்க கொஞ்சம் நிம்மதி ஆயிடுறாங்க. அதனால் இந்த கடவுளுடைய ரோல் வந்து முக்கியமாக இருக்குது. இப்போ கடவுளை வழிபடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடுறோம். ஒரு முக்கியமான ஒரு விஐபி அவர் கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிடுறோம். ஒப்படைச்சிட்டு நீ இதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு சொல்லி திருப்பி திருப்பி நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது அவருக்கும் நல்லா இருக்காது நமக்கும் நல்லா இருக்காது. அது வந்து ஏதோ டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவரையும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி நமக்கு. அதனால் என்னென்னா பிரார்த்தனை வேறு அது இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேறு. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இறைவனுடைய பொறுப்பில் விட்டாச்சிங்கன்னா நீங்கள் நிம்மதியாகிடுவீங்க. நீங்கள் பழையபடியே வந்து எனக்கு இதை பண்ணிக்கூடாது பண்ணி கொடுங்க டிமாண்ட் பண்ணி ஃபர்தராக மூமெண்ட் பை மூமெண்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உண்மையிலே நீங்கள் அந்த அந்த உங்களுடைய பொறுப்பை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம், ஒப்படைக்கலைன்னு அர்த்தம். அப்போனால தான் சரணாகதியை வந்து பக்தியை விட சரணாகதிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காரணம் அதான். ஏன்னா மொத்தத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம் இல்லைன்னா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நீட்டு சொல்கிற மாதிரி நீ நல்லது வேணாலும் செய்யி மோசமானாலும் செய்ய நீ இதை பார்த்துக்கன்னு சொல்லி மொத்தத்தில் தீக்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அவங்கள சார்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிரைவர் ஒரு ஏபிள் டிரைவர் அவர் வந்து நான் காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. நாம் வந்து பக்கத்து சீட்லேயே இல்லை பின் சீட்லேயே உட்காந்துருக்குறோம். நிறைய டிராஃபிக் நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து சும்மா இருக்க மாட்டோம். இப்படி திருப்பு அப்படி திருப்பு என்ன வரான் என்ன வரான்னு சொன்னோன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அந்த டிரைவரே கன்ஃபியூஸ் ஆகிடும். அவரே போய் எங்கேயா போய் இடிச்சுக்கிடுவார். அப்போ அவரை ஃப்ரீயாக விட்டுறோம். ஏன்னா அவர் எந்த எத்தனை டிராஃபிக் அப்படி வந்தாலும் அவர் சாமர்த்தியமாக வளைச்சி நிலச்சி கொண்டு போயிடுவார். பார்த்தா ஏத்தாப்பில் ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கோம் ஐயையோன்னு நம்ம பின்னால் கற்றுனோன்னா இவரும் கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அப்போது ஏன்னா நம்மளை ஒப்படைச்ச பிறகு அது டிரைவர் பொறுப்பு. அது எந்த வெஹிக்கிள் ஏத்தாப்பில் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலை ஏத்தாப்பில் வந்தாலும் சரி அதை வந்து கரெக்டான முறையில் கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது டிரைவருடைய பொறுப்பு. நாம் சும்மா பேசாமல் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனால் நாம் என்ன சொன்னால் டிரைவர் பொறுப்பு நாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். எடுத்துக்கிட்டு நாமளே வந்து அப்படி போனோம் இப்படி போனோம் இது எப்படி பிரேக் அப்படி இங்கே திருப்பு அங்கே திருப்புன்னு சொல்லி நாம் சொல்லிட்டோன்னு சொன்னால் பிற எங்கேயாவது இடிச்சுக்கிட்டு கூட நின்றோம். அதனால் முழுக்க நம்ம வந்து டிரைவரை எப்படி நம்பி ஒப்படைச்சிட்றோமோ நாம் சைலண்ட் ஆகிடுறோமோ அதே மாதிரி இறைவனை நம்பி ஒப்படைச்சிட்டு நாம் சைலண்ட் ஆகிடணும் நம்ம. அதனால தான் நாம் என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து சும்மா ஒரு ஜெனரலாக சொல்கிறோம்.
இப்போ நாம் வந்து இதில் நம்முடைய டியூட்டி என்னங்கும்போது நம்ம நம்முடைய டியூட்டியே பார்க்குறதுக்கும் நமக்கு ரோல் இருக்குது. அதனால தான் அந்த கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு அதை பிரித்து சொல்கிறோம். நம்ம ஒப்படைக்க வேண்டியதெல்லாம் ஒப்படைச்சிடணும், நாம் கையில் எடுக்க வேண்டிய பகுதியும் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம எடுத்து உங்கள் கையில் என்ன ஒப்படைச்சிருக்கோ அதை நம்ம செய்யணும். அந்த மாதிரி கான்சியஸ் மைண்ட் ரோலும் நமக்கு முக்கியம்தான், டோட்டல் மைண்ட் ரோலும் முக்கியம்தான். அதனால் இறைவனை ஒப்படைக்கிறது, இறைவனை நம்புறதுங்கிறதெல்லாம் டோட்டல் மைண்டை ரிலே பண்ணுற மாதிரி உள்ளது. அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்னுட்டு ஒரு பகுதியும் இருக்குது, அது வந்து கான்சியஸ் மைண்டுடைய ரோல். அதையும் நம்ம இதோட சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது.